ஜீவகார்ண்ய நூலின் மகிமையை பற்றி பேசும் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. 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 அன்புள்ள பெரியோர்களுடைய தாய்மார்களை வணக்கம். செல்வி வனிதா தேவி அவர்கள் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை முதல் பக்கத்தை முதல் 10 பக்கத்தை பார்க்காமலே சொன்னார். அவருக்கு எல்லாம் வல்ல அகதீசன் ஆசியும் ராமலிங்க சாமிகளை சூண்டும். இந்த திட்டத்தை ஏன் கொண்டு வந்தோம் என்றால், ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் உள்ளது போல் ஜென்மத்தை கடைத்திடுவதற்கு வேறு எந்த நூலும் இல்லை. அதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் ராமலிங்க சாமிகள் ஆசி வேண்டும். ராமலிங்க சாமிகளை தானே பூஜை செய்வேன் என்று சொன்னால் சில அன்பர் சொல்லுகிறார்கள், மனால் ஐயப்படவில்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கடன் சுமை, பிள்ளைகளுக்கு நோய், மனைவிக்கு நோய், வீட்டை காலி செய்ய என்று வாடகைட்டுவர்கள் வீடு காலி செய்யன்னு சொல்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகளை எங்களால் தாழ்ந்து வைக்க முடியவில்லை, மனல் ஐயப்படவில்லைன்னு சொல்கிறார். என்ன காரணம்? கடன் சுமை, நோய், பகை, மனைவிக்கு நோய், விலைகளுக்கு நோய், உடன்பிறந்தோட பிரச்சனை, தாய் தந்தை பிரச்சனை, இப்படி இது சொந்த வீடு இல்லாமை, பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதனால் நான் எப்படி பூஜை செய்வேன்னு கேட்பான். உண்மைதான். இப்போ இது துறையூரில் எடுத்து ஆயிரத்துக்கு ஒருவரோட மன அமைதியோடு பூஜை செய்யவில்லை, முடியவில்லை. காரணம், பிரச்சனைகள் அவரால் தாங்க முடியவில்லை. இதுக்கு எந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? பாவம் தான். நோயும் வறுமையும் பிரச்சனைகளும் தாங்க முடியாத இருப்பதற்கு பாவத்தின் காரணம். அப்போ அந்த பாவத்தை நீக்குவதற்கு என்ன உபாயம்? பாவம்தான் மன அமைதி கெடுக்குது, பாவம்தான் பல்வேறு பிரச்சனையும் உண்டாக்குது, தாங்க முடியாத சுமைகள், மன உளைச்சல், உட்கார்ந்து தியானம் செய்ய முடியவில்லை. இப்போ ராமலிங்க சாமி திருவடியை போற்றவும் முடியவில்லை. ராமலிங்க சாமிகள் எந்த நேரத்தில் அழைத்தாலும் அஞ்சல் மகனி என்று சொல்லக்கூடிய கருணை அவர்கிட்ட உண்டு. அவரை அழைத்து அவரோட திருவடியை பூஜைப்பதற்குரிய வாய்ப்பு இருந்தும் மனல் ஏற்படவில்லை, மன சாந்தப்படவில்லை. அதுதான் நாம் என்ன செய்தோம், திட்டம் வைத்தோம், மாதம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்கின்றோம். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யும்னு சொன்ன நோக்கமே, அன்னதானம் செய்ய செய்ய என்ன ஏற்படும்? முன் செய்த பாவங்கள் தீரும். பாவங்கள் தீர தீர கடன் சுமை தீரும். பாவம் தீர தீர உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பாவம் தீர தீர மன அமைதி உண்டாகும். ஆக அன்னதானம் செய்தால் அன்றி மனல் ஐயப்பட பக்தி வராது. அதாவது அவையார் சொன்னார், தானமும் தவமும் சொன்னார். தவமும் தானம் என்று சொல்லாமல் தானமும் தவம் என்று சொன்னார். ஆக அன்னதானத்தை செய்ய தூண்டுவதே நூலாகும். ராமலிங்க சாமி பார்த்தார். ஒரு மனிதன் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.